இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்குறளில் அறத்துப்பாலில் இல்லறவியலில் மக்கட்பேறு அதிகாரம் பார்க்க போகிறோம். மக்கட்பேறு அப்படின்னா தன்னுடைய குழந்தைங்களை பற்றி மிக பெருமையாக பேசுகிறது. குறள் போகலாம். தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிருக்கு எல்லாம் இனிது. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண் உயிருக்கு எல்லாம் இனிது. ஒவ்வொரு பெற்றோருக்கும் தன் பிள்ளைங்களை பற்றின மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு வந்து எவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம். இந்த உலகத்தில் கல்வியாக இருக்கட்டும், நடைமுறை வாழ்க்கையில் உள்ள விஷயங்களாக இருக்கட்டும், நமக்கு தெரியாமல் உள்ள விஷயங்களெல்லாம் நம்ம குழந்தைங்க கற்று வச்சுட்டு நமக்கு முன்னாடி அதை செய்யும்போது அப்போ தான் பெற்றோருக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு. எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இங்கிலீஷே தெரியாது, பேச தெரியாது, எழுத தெரியாது. அவங்களோட பிள்ளை வந்து இங்கிலீஷை கற்று வச்சுட்டு பேசுகிறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு எல்லையில்லாத சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அதுதான் இன்னொரு விதமாக இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலான்னா, அவங்களோட குழந்தை வந்து ஒரு பெரிய ஃபீல்டில் வந்து அச்சீவ் பண்ணிட்டு அதை வந்து டிவிலேயோ நியூஸ்லேயோ பார்க்குறப்ப வந்து அவங்களுக்கு ஒரு எல்லையில்லாத சந்தோஷம் கிடைக்கும். இதை தான் வந்து வள்ளுவர் வந்து இந்த மக்கட்பேறு அதிகாரத்தில் இந்த குறளில் அழகாக சொல்லியிருப்பார். நம்ம வந்து திருக்குறளை வந்து நடைமுறை வாழ்க்கையில் நமக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை மேட்ச் பண்ணி படித்தோன்னா நம்மளுக்கு திருக்குறள் அப்படியே மனசில் நிற்கும். திருக்குறள் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் தினமும் திருக்குறள் படிங்க. நன்றி.